பஞ்சம் மூலம் பாடலில் உள்ள புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஸோ ரெண்டாம் பக்கத்தில் இந்த கேள்விகள்லாம் கொடுத்துருக்காங்க கற்பவை கற்ற பாடலை பொருள் புரிந்து படித்து காட்டுக பாடலை ஓசை நயத்துடன் பாடி மகிழ்க பாடலை அடிப்பிரளாமல் எழுதுக ஓகே நம்ம போன காணொலியில் இந்த பாடலை பற்றி நம்ம படிச்சிருக்கோம் பாடல் பொருள் புரிந்து நம்ம படிச்சிருக்கோம் அது நம்மளால் இப்போ செய்ய முடியுதான்னு பார்ப்போம் பாடலை பொருள் புரிந்து படித்து காட்டுக வனப்பு கண்ணோட்டம் வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பன்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர் தன் நாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு அது கண் அண்ணா கண் வனப்புனா என்னது கண்ணிற்கு அழகு கண்ணோட்டம் இரக்கம் காட்டுதல் கால் வனப்பு செல்லாமை காலிற்கு அழகு நம்ம இன்னொருத்தருகிட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டு நிற்காமல் இருக்கிறது என் வனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல் ஆராய்ச்சிக்கு அழகு இது இப்படித்தான் முடியும் என்று முன்கூட்டியே அனுமானித்து உரைத்தல் அதுதான் என்னது என் வனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல் இது இப்படி தான் முடியும்னு முன் முன்னாடியே முன்கூட்டியே அனுமானித்து சொல்லுதல் அடுத்தது பன்வனப்பு அதாவது இசைக்கு அழகு பண்ணது இசை பன்வனப்பு கேட்டார் நன்றென்றல் அந்த இசையை கேட்டவர் என்ன சொல்லணும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கணும் அப்போ தான் இசைக்கு அழகு கிளர் வேந்தன் வேந்தன்னா அரசன் கிளர் வேந்தன்னா புகழுக்குரிய அரசன் யார் புகழுக்குரிய அரசனுக்கு எது வனப்பு புகழுக்குரிய அரசனுக்கு எது வனப்பு கிளர்வேந்தன் தன் நாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு இவன் தன் நாட்டு மக்களை வருத்தமாட்டான் அப்படின்னு பிறர் சொல்லுவது தான் ஒரு கிளர்வேந்தனுக்கு வனப்பு அதாவது அழகு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அழகா புரியுது இல்லையப்ப கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பன்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு சரி பாடலை ஓசை நயத்துடன் பாடி மகிழ்க எனக்கும் ஓசைக்கும் பாடி மகிழ்வதற்கும் ரொம்ப தூரம் என்னையால் பாட முடியாது அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த இசையில் இதை பாடலாக வடித்து பாட முடியுமோ அதற்போல் நீங்கள் பாடலாக பாடிக்கொள்ளலாம் பெரிய இசையோட பெரிய ராகத்தோடு பாடணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எது என்ஜாய்மெண்ட் இருக்குதோ அந்த ராகத்தில் நீங்கள் பாடி மகிழணும் அதுதான் முக்கியம் நம்ம சினிமா பாடலில் அந்த பாட்டுக்காக அந்த போட்டிலாம் நடத்துகிறாங்க இல்லையா அந்த அளவுக்குலாம் நம்ம போய் பயிற்சி பெற்று தான் வந்து இந்த மாதிரி பாடி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நமக்கு எது மகிழ்ச்சியை தருகின்றதோ அந்த அளவில் நம்ம இது ஒரு இசையாக பாடி மகிழ்ந்தால் போதுமானது நீங்களாக செய்வீங்கன்னு நம்புகிறேன் ஸோ பாடலை அடிப்பிரளாமல் எழுதுக இதுவும் நான் போன காணொலியில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நம்ம இன்னொரு முறை குயிக்காக பார்த்துருவோம் வனப்புக் அங்கே பாருங்கள் கண் வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை கால்வனப்புச் அங்கே பாருங்கள் அதை ரெட்டிங்கெலாம் காமிச்சிருக்கேன் தனியாக ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பன்வனப்பு கேட்டார் நன் ரென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு சரிங்களா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த மெய் எழுத்தோடு முடியலையா கண்வனப்பு கண்ணோட்டம் அந்த இக்கு சேரணும் அந்த இடத்துல கால்வனப்பு செல்லாமை பண் வனப்பு அப்படிங்கிறது அந்த மூணு இடத்துலையும் நம்மளுக்கு அந்த மெய் எழுத்து கரெக்டாக வரணும் அதை விட்டுறக்கூடாது ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு சொல்லினா எங்கெங்கெல்லாம் வருது கண் மூணு சொல்லினா கண்ணோட்டம் இன்னும் மூணு சொல்லினா நோவும் மூணு சொல்லினா அடுத்தது ரெண்டாவது வரியில் எண் எண்ணுக்கு வந்து மூணு சொல்லினா அடுத்து இத்துணையாம் அந்த நையும் மூணு சொல்லினா பண் அதுவும் மூணு சொல்லினா இந்த ஐந்து இடத்துலையும் மூணு சுலினா வருது வனப்பு எல்லாம் ரெண்டு தான் சரிங்களா இதை நம்ம கரெக்டாக ஞாபகத்தில் வைத்து கொண்டோமானால் இந்த பாடலில் தப்புறதுக்கு வேறு வாய்ப்பு எதுவும் இல்லை அந்த இக்கு இச்சு இக்கு எங்கெங்கே மூணு சிலினா வரும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வைத்து கொண்டோமானால் இந்த எழுத்து பிழை வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ இன்னும் நீங்கள் நல்லா இதை தெரிஞ்சுக்கணுன்னா நான் போன வீடியோவில் இன்னும் நல்லா டீட்டெயிலாக இதை பற்றி சொல்லியிருக்கேன் ஸோ இதுக்கு முந்தினா வீடியோவை போட்டு பாருங்கள் சரி இப்போ அடுத்தது போ நம்ம புத்தகத்தில் இரண்டாம் பக்கத்தில் உள்ள இரண்டாம் பக்கத்தில் உள்ள படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் அந்த தலைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கான பதிலை பார்ப்போம் ஸோ முதல் கேள்வி என்னது வனப்பு இச்சொல்லின் பொருள் டேஷ் அறிவு பொறுமை அழகு சினம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வனப்புனா என்னன்னு பார்த்தோம் அழகு ஸோ வனப்பு சொல்லின் பொருள் என்னது அழகு அப்போ நம்ம எப்படி எழுதணும் ஒன்று இ அழகு அப்படின்னு பேப்பரில் ஆன்சர் பேப்பரில் எடுத்து எழுதணும் இந்த ஒன்று வந்து மார்ஜின்குள்ளே இருக்கணும் இந்த விடை எழுதுகிற பக்கத்துக்குள்ளார எப்படி இருக்கணும் ஈ அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் அழகுன்னு எழுதணும் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி போமா ரெண்டாம் கேள்வி நன்றென்றல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எப்படி நம்ம பிரிக்கலாம் நன்று கூட்டல் என்றல் அப்படின்னு பிரிக்கலாம் அங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க நன்றென்றல் முதல் ஆள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நன் கூட்டல் ட்ரென்றல் ஸோ இந்த ரேலெல்லாம் எழுத்து ஆரம்பிக்காது எந்த வார்த்தையும் ஆரம்பிக்காது ட்ரே அப்படிங்கிற எழுத்தில் எந்த வார்த்தையும் ஆரம்பிக்காது அதனால் ஆ நிச்சயமாக தப்பு ரெண்டு ஆ நன்று கூட்டல் என்றல் இது கரெக்டு ஓகே அடுத்து ஈ வந்து என்னது நன்றே என்றல் இதுவும் தவறு நன்றே அப்படின்னு வருது அதனால் இதுவும் கண்டிப்பாக சரியாக இருக்காது ஓகே முன் நாலாவது என்னது ஈயில் நன்றே ப்ளஸ் என்றல் நன்றே இந்த ட்ரேன்னு முடியுது இல்லையா அப்படி கூட எந்த வார்த்தையும் தமிழில் முடிகிற மாதிரி எந்த வார்த்தைகளும் கிடையாது அப்போ நாலாவதும் கிடையாது அப்போ நிச்சயமாக என்ன இருக்க முடியும் ஆதான் கரெக்டாக இருக்க முடியும் அழகாக நம்மளுக்கு தெரியுது இல்லையா அப்போ ஆன்சர் என்னது நன்று கூட்டல் என்றல் இந்த ட்ரூவையும் அதாவது முதல் வார்த்தையில் உள்ள கடைசி எழுத்து என்னது ட்ரூ ஊன்னு முடியுது ட்ரூ இரண்டாவது வார்த்தை எதில் ஆரம்பிக்கிது ஏன்னு ஆரம்பிக்குது அப்போ ட்ரூ கூட்டல் ஏ என்ன வரும் ட்ரே அப்படின்னு வந்துடும் இல்லையா ட்ரூ கூட்டல் ஏ ட்ரே அப்போ நன்றென்றல் அப்படின்னு கரெக்டாக வரும் அப்போ நன்றென்றலை பிரித்து பார்த்தோம்னா என்ன வரும் நன்று கூட்டல் என்றல் அப்படி தான் ஆன்சர் வரும் அப்போ ரெண்டு ஆ நன்று கூட்டல் என்றல் ஸோ இரண்டு என்ன எழுதணும் அந்த மார்ஜினுக்குள்ளே எழுதணும் ஆன்சர் பேப்பரில் அந்த ஆ வந்து நம்ம விட எங்கே எழுதுவோமோ அது அந்த பக்கம் உள்ளார ஆ எழுதி தான் நன்று கூட்டல் என்றல் எழுதணும் வெறும் வார்த்தையை மட்டும் எழுதினீங்கன்னா மார்க் போட மாட்டாங்க அந்த ஆவா ஆ வா ஈயா ஈயாங்கிறத கரெக்டாக எழுதணும் நீங்கள் ஓகே அடுத்த கேள்வி பார்ப்போம் மூன்றாவது கேள்வி என்று கூட்டல் உரைத்தல் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது என்று கூட்டல் உரைத்தல் என்று எப்படி முடியுது ஊன்னு முடியுது இல்லையா அது இர் கூட்டல் ஊ தான் ரூ ஸோ முதல் வார்த்தையில் என்றூல கடைசியாக முடியக்கூடிய அந்த உயிரெழுத்து வந்து ஊ இரண்டாவது வார்த்தையில் என்ன வார்த்தை எல்லை உச்சரிப்பில் அதை ஆரம்பிக்குது என்ன உயிரெழுத்துல ஆரம்பிக்குது அதுவும் தான் ஆரம்பிக்குது சரிங்களா அப்போ என்ன ஆகிடும் அந்த இரண்டாவது வார்த்தையில் உள்ள ஊ என்னது ஊ மறைஞ்சிரும் சொல்லுவாங்க உகரம் கெட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் நம்ம ரொம்ப இலக்கியமாக இலக்கணமாக பேச வேணாம் ஸோ அந்த இரண்டாவது ஊவில் முடியுது ரெண்டாவது வார்த்தையும் ஊழல் ஆரம்பிக்குது இல்லைங்களா அதனால் ரெண்டாவது வார்த்தையில் வரக்கூடிய ஊவை விட்டுறலாம் அப்போ என்ன வரும் என்று கூட்டல் உரைத்தல் இந்த ஊவை விட்டுட்டோம்னா என்ன வரும் என்று உரைத்தல் அப்படின்னு வரும் சரிங்களா அப்போ எந்த ஆன்சர் கரெக்டிங்க ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க என்று உரைத்தல்னு கொடுத்துருக்காங்க ஆல என்று யுரைத்தல்னு கொடுத்துருக்காங்க மூன்றில் ஈல என்ன கொடுத்துருக்காங்க என்ற உரைத்தல் இது நிச்சயமாக வராது ஈ என்ன கொடுத்துருக்காங்க என்று உரைத்தல் இதுதான் கரெக்டான வார்த்தை இல்லைங்களா ஸோ ஊன்று முடிஞ்சு ஊழேயே ஆரம்பிச்சிச்சுனா முதல் வார்த்தை ஊழ முடியணும் ரெண்டாவது வார்த்தை ஊழியே ஆரம்பிச்சிச்சின்னா ரெண்டாவதுல வரக்கூடிய ஊவை நம்ம விட்டுடலாம் இந்த இந்த விதியை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இது போன்ற பிற வார்த்தைகளுக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் இதே போல் சேர்த்து எழுதும்போது அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இங்கே என்ன ஆன்சர் ஈ என்றுரைத்தல் ஈ என்றுரைத்தல் தான் சரியான பதில் சரிங்களா ஓகே அடுத்து நாலாவது கேள்வி பார்ப்போம் கண்ணுக்கு அழகு வெறுப்பு பொறுமை இரக்கம் பொறாமை நம்ம பாடலில் என்ன படிச்சிருக்கோம் கண் வனப்பு கண்ணோட்டம் கண்ணோட்டம்னா என்னது இரக்கம் இரக்கம் கொள்ளுதல்னு சொன்னோம் அப்போ கண்ணுக்கு அழகு இரக்கம் இல்லையா அப்போ என்ன பதில் எழுதணும் நான்கு இ இரக்கம் சரிங்களா அடுத்த கேள்வி போகலாமா ஸோ பொருத்துக ஸோ இந்த பாடலில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் நம்ம முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்ப்போம் கண்ணுக்கு அழகு என்ன படிச்சுருக்கோம் நம்ம கண்ணோட்டம்னு படிச்சிருக்கோம் காலுக்கு அழகு என்ன படிச்சிருக்கோம் செல்லாமை ஆராய்ச்சிக்கு அழகு இத்துணையாம் என்று உரைத்தல் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா என் என் வனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல் இவ்வளவு தான் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும் முன்கூட்டியே ஸோ அதுதான் ஆராய்ச்சிக்கு அழகுன்னு படிச்சிருக்கோம் இசைக்கு அழகு அதை கேட்டவர் நன்றுன்னு பாராட்டணும் அரசனுக்கு அழகு இவன் தன் நாட்டு மக்களை வாட்டான் வருத்த மாட்டான் அல்லது வருந்த மாட்டான் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது அரசனுக்கு அழகு சரி இப்போ இங்கே ரைட் சைடில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படியே பொருத்தியரலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னது கேட்பவர் நன்று என்று சொல்லுதல் இது எதற்கு அழகு இசைக்கு அழகு அப்போ நாலாவது வந்து இசைக்கு அழகு கேட்பவர் நன்று என்று சொல்லுதல் அடுத்தது என்னது இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல் அது எதற்கு அழகு ஆராய்ச்சிக்கு அழகு இல்லைங்களா மூன்றாவது அப்போ ஸோ மூன்றாவது ஆராய்ச்சிக்கு அழகு என்னது இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல் அடுத்து நாட்டு மக்களை வருத்தாமை அது யாருக்கு அழகு அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்குது நாட்டு மக்களை வருத்தாமை அரசனுக்கு அழகு அடுத்து பிறரிடம் சென்று கேட்காமை யார்கிட்ட போய் நின்றுட்டு எனக்கு இது வேணுங்க அது வேணுங்க இது இல்லைங்கன்னு கெஞ்சி நிற்கக்கூடாது இல்லையா அப்படி அப்படி போகாமல் இருக்கிறது எதுக்கு அழகு காலுக்கு அழகு காலுக்கு அழகு பிறரிடம் சென்று கேட்காமை கடைசி என்னது இரக்கம் காட்டுதல் இரக்கம் காட்டுதல் எதற்கு அழகு அழகு கண்ணுக்கு அழகு கண்ணுக்கு அழகு இரக்கம் காட்டுதல் சரிங்களா இப்போ நம்ம லெஃப்ட்ஹேண்ட் சைட்லேருந்து பார்ப்போம் கண்ணுக்கு அழகு இறக்கம் காட்டுதல் காலுக்கு அழகு பிறரிடம் சென்று கேட்காமை ஆராய்ச்சிக்கு அழகு இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல் இசைக்கு அழகு கேட்பவர் நன்று என்று சொல்லுதல் அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை வருத்தாமை சரிங்களா இது நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு முறை லெஃப்ட் ஹேண்ட் சைடை மூடிக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை நீங்களாம் ஆன்சர் கரெக்டாக சொல்லணும் இன்னொரு முறை ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளதை மூடிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன பொருந்தும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் உங்களை கை வச்சு மூடிக்கலாம் அது ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த பேஜில் அப்படியே நீங்கள் அதை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஓகே அடுத்த கேள்விக்கு போகும் பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக அப்போ நம்மளுக்கு முதல்ல இந்த பாடல் தெரியணும் இல்லையா என்னது கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பன்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன் நாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு இப்போ இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க முதல்ல நமக்கு அந்த பாடல் தெரியணும் நம்ம ஏற்கனவே எழுத்துப்புழை இல்லாமல் அதை எழுத கற்றுக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் இப்போ நம்ம இந்த இது போன்ற கேள்விகளுக்கு பதில் கரெக்டாக சொல்ல முடியும் பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக ஸோ முதல் வரியில் என்ன வருது கண் கண் வனப்பு இல்லையா ரெண்டாவது எழுத்து ஒன்றா வருது ரெண்டாவது வரியில் என்ன வருது என் வனப்பு அதுலேயும் ரெண்டாவது எழுத்து என்ன வருது மூன்று சொல்லி நான் வருது இல்லையா கண் என் அது கண் வனப்பு என் இரண்டாம் எழுத்து என்ன வருது சேமாக வருது ஓகே அடுத்தது வேற எங்கே ரெண்டு ரெண்டாவது எழுத்து சேமாக வருது கேட்டார் மூன்றாவது வரையில் முதல் வார்த்தை என்னது கேட்டார் நான்காவது வரையில் முதல் வார்த்தை என்னது வாட்டார் இதில் என்ன வருது அந்த இட்டு வந்து வித்தியாசமாக இருக்குது இல்லையா இட்டு வந்து சேமாக இருக்கு இல்லையா ரெண்டு வார்த்தைகள்லேயும் ரெண்டாம் எழுத்து சேமாக இருக்குது அப்போ கண்வனப்பு என் வனப்பு ஒரு பேர் ஒரு ஜோடி கேட்டார் வாட்டான் இன்னொரு ஜோடி இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு பாடல் கரெக்டாக தெரிஞ்சால் தான் நம்மளால கரெக்டாக இது மாதிரி இது போன்ற கேள்விகளுக்கு சொல்ல முடியும் சரி இப்போ அடுத்த கேள்விக்கு போகும் வினாக்களுக்கு விடையளி விடையளிக்க கண்ணுக்கு எது அழகு காலுக்கு எது அழகை தருகிறது இசைக்கு அழகாக எது கூறப்படுகிறது அரசனுக்கு அழகை தருவது எது ஸோ கேள்விக்கு தகுந்த மாதிரி அந்த பதிலை முடிக்கணும் நம்ம சும்மா அப்படியே ஏதோ அப்படி அது புரிகிற மாதிரி ரெண்டு வார்த்தை எழுதுனா பார்த்தாது நம்ம கரெக்டாக போய் பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு கேள்வியாக எடுத்து பார்ப்போம் ஸோ இந்த கேள்விகள் வந்து நம்ம புத்தகத்தில் மூன்றாம் பக்கத்தில் உள்ளது ஓகே இப்போ நம்ம இதுக்கு போய் ஒன்று ஒன்றா பதில் பார்ப்போம் கண்ணுக்கு எது அழகு நம்ம என்ன படிச்சுருக்கோம் இரக்கம் காட்டுதல் தான் கண்ணுக்கு அழகுன்னு சொல்லியிருக்கோம் இதை எப்படி கரெக்டாக வாக்கியத்தில் நீட்டாக அழகாக எழுதணும் பதிலாக கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் ஆகும் அப்படின்னு முடிக்கணும் கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் ஆகும் இரண்டாம் கேள்வி பார்ப்போம் காலுக்கு எது அழகை தருகிறது காலுக்கு எது அழகை தருகிறது பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை காலுக்கு அழகை தருகிறது அதை முடிக்கணும் பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமைன்னு மட்டும் சொன்னா பத்தாது அது அழகா கேள்விக்கு தகுந்த மாதிரி முடிக்கணும் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க காலுக்கு எது அழகை தருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப நம்ம என்ன சொல்லணும் பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை காலுக்கு அழகை தருகிறது அப்படின்னு முடிக்கணும் சரிங்களா ஓகே அடுத்தது மூன்றாவது கேள்வி இசைக்கு அழகாக எது கூறப்படுகிறது இசைக்கு எது அழகு பிறர் அதை நன்று என்று பாராட்டுதல் இல்லையா அதை இப்போ எப்படி கேள்விக்கு தகுந்த மாதிரி அந்த சென்டென்ஸை அந்த வாக்கியத்தை எப்படி அமைத்து எழுதுவது இசையை கேட்போர் அதனை நன்று என சொல்லுதல் இசைக்கு அழகு என்று கூறப்படுகிறது ஸோ இந்த மாதிரி எழுதினிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் ஏதோ இது மாதிரி எழுதாமல் அப்படியே இசைக்கு இசையை கேட்பார் அதை நன்று என சொல்லுதல் நான் கரெக்டாக தான் பதில் எழுதியிருக்கேன் எனக்கு மார்க் போடலை அப்படின்னா போட மாட்டாங்க சரிங்களா அழகாக கேள்வியை புரிந்து கொண்டு அந்த கேள்வியில் வரக்கூடிய அதே வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம அந்த பதிலை முடிக்க வேண்டும் சரிங்களா இசையை கேட்போர் அதனை நன்று என சொல்லுதல் இசைக்கு அழகு என்று கூறப்படுகிறது ஓகே அடுத்த கேள்வி நான்காவது கேள்வி அரசனுக்கு அழகை தருவது எது நம்மளுக்கு தெரியும் என்னது அவர் நாட்டு மக்களை வருத்த மாட்டார் என்று பிறர் சொல்லுவது தான் அரசனுக்கு அழகு இப்போ இதை தருவது எதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா இப்போ எது தருவதாகும் அப்படின்னு முடிக்கணும் இல்லையா ஓகே இப்போ பார்ப்போம் தன் நாட்டு மக்களை வருந்த விட மாட்டான் என்று பிறர் அரசனை புகழ்ந்து கூறுவது அரசனுக்கு அழகை தருவதாகும் புரியுது இல்லைங்களா அதே மாதிரி முடிக்கணும் தன் நாட்டு மக்களை வருந்த விடமாட்டான் என்று பிறர் அரசனை புகழ்ந்து கூறுவது அரசனுக்கு அழகை தருவதாகும் சரிங்களா நல்லா புரிஞ்சு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு தான் இருந்திருக்கும் நிச்சயமாக எல்லா கேள்விக்கும் நீங்கள் சரியாக பதில் எழுதிடுவீங்க ஏன்னா நீங்களாம் புத்திசாலி பிள்ளைங்க இல்லையா ஓகே அடுத்தது கடைசி கேள்வி சிந்தனை வினா நம்மை பிறர் பாராட்ட வேண்டுமெனில் நம்மிடம் எத்தகைய பண்புகள் இருக்க வேண்டும் இது நம்ம பாடலில் இருந்து எழுத முடியாது நம்ம சொந்த நடையில் நம்ம அனுபவத்தில் இதற்கான பதிலை எழுத வேண்டும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான்கு வகையான விதத்தில் மக்கள் நம்மளை என்ன செய்வாங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க அனும நம்மளை மதிப்பாங்க எப்படின்னா பார்த்தோம்னா ஒன்று வந்து பேச்சு எப்படி இருக்கணும் ரெண்டாவது நம்மளுடைய உழைப்பு எப்படி இருக்கணும் மூன்றாவது நம்மளுடைய செயல் எப்படி இருக்கணும் நான்காவது நம்மளிடம் சில உயர் குணங்கள் இருக்கணும் அதெல்லாம் இருந்தால் தான் பிறர் நம்மை பாராட்டுவார்கள் அப்போ பேச்சு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இது நாளையும் தெரிஞ்சுக்கணும் பேச்சு உழைப்பு செயல் உயர் குணங்கள் இந்த நாளையும் ஞாபகத்தில் வச்சுக்கங்க இப்போ பேச்சு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பேச்சில் உண்மை நேர்மை நீதி இருக்க வேண்டும் அப்போ தான் பிறர் நம்மை பாராட்டுவார்கள் உழைப்பு எப்படி இருக்கணும் கடின உழைப்பு இருக்கணும் விடாமுயற்சி இருக்க வேண்டும் கடின உழைப்பு விடாமுயற்சி இருக்க வேண்டும் மூன்றாவது செயல் செயல் எப்படி இருக்கணும் கீழ்ப்படிதல் காலம் தவறாமை பிறருக்கு உதவுதல் கடமையை செய்தல் போன்ற பண்புகளை செயலில் கடைபிடிக்க வேண்டும் அப்போ தான் பிறர் நம்மை பாராட்டுவார்கள் அம்மா அப்பா சொன்னால் கேட்கணும் பெரியவங்க சொன்னால் கேட்கணும் எங்கேயாவது போகணுன்னா காலம் தவறாமல் போயிடணும் ஸ்கூலுக்கு வேனுக்கு போகிறது ஸ்கூலுக்கு காலையில் டைமுக்கு போகிறது அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு உதவி புரிதல் அப்புறம் நம்ம கடமையை நம்மளா செய்யணும் நம்மளாக படிக்கணும் நம்மளாக நம்மளுடைய வேலைகளை செய்யணும் இது போன்ற செயல்களை நம்ம அன்றாடம் கடைபிடிக்க வேண்டும் இதையும் மீறி உயர் குணங்கள் சில இருக்கணும் என்னென்ன உயர் குணங்களை நம்ம மக்கள் நம்மளிடம் எதிர்பார்ப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா அன்பு இரக்கம் தன்னடக்கம் போன்ற உயர் குணங்களை பெற்றிருக்க வேண்டும் எவ்வளவு பண வசதி படிச்சிருந்தாலும் சரி எவ்வளோ வெற்றிகளை கு குவிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தன்னடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும் யாரையும் எந்த பாரபட்சமும் இன்றி அவர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும் ஒருத்தர் துன்பப்படுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்கள பார்த்து சந்தோஷப்படக்கூடாது இறக்கப்பட வேண்டும் இதெல்லாம் உயர் குணங்கள் சரிங்களா அப்போ திருப்பி இன்னொரு முறை கடைசியாக பார்ப்போம் நம்ம நம்ம பிறர் பாராட்ட வேண்டுமெனில் நம்மிடம் எத்தகைய பண்புகள் இருக்க வேண்டும் நான்கு செயல் இருக்குது இல்லையா நான்கு விஷயங்கள் இருக்குது ஒன்று பேச்சு உழைப்பு செயல் உயர்குணங்கள் பேச்சு எப்படி இருக்கணும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நீதி நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும் உழைப்பு எப்படி இருக்கணும் கடின உழைப்பாக இருக்கணும் விடாமுயற்சியும் இருக்க வேண்டும் செயல் எப்படி இருக்கணும் கீழ்ப்படிதல் காலம் தவறாமை பிறருக்கு உதவுதல் கடமை செய்தல் போன்ற பண்புகளை செயலில் கடைபிடிக்க வேண்டும் கடைசியானது உயர்குணங்கள் என்னது அன்பு இரக்கம் தன்னடக்கம் போன்ற உயர் பெற்றிருக்க வேண்டும் ஹோப் யூ லைக் திட் இந்த காணொளி இதில் நான் கூறிய விளக்கங்கள் உங்களுக்கு நன்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் நல்ல பயனுள்ள பாடமாகவும் இருந்திருக்கும் இது போன்ற விஷயங்கள்